தனியார் பள்ளிகள் கட்டணம் செலுத்தும்படி பெற்றோர்களை நிர்பந்திக்கக்கூடாது என தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, தமிழக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களினுடைய சங்கத்தின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளரான கே பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்களை வசூலிக்கக் கூடாது என்று தமிழக அரசாணை சட்டவிரோதமானது என அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலித்தால்தான் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 3 மாதங்களாக பள்ளிகள் இயங்காவிட்டாலும் அங்கு பணியாற்றும் அனைவருக்கும் தனியார் பள்ளிகள் சம்பளம் வழங்கி வருவதாகவும் தற்போது கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதித்தால்தான் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். எனவே தமிழக அரசு பிறப்பித்த இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வழக்கு முடியும் வரை அந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இந்த வழக்கானது நீதியர் சார் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் மற்றும் பிற ஊழியர்களுக்கும் ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கின்ற நிலையில் அரசு உதவி பெறாத பள்ளிகளில் கட்டணத்தை வசூலிக்காமல் எப்படி சம்பளத்தை வழங்க முடியும் என கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் வீடியோ கான்பரன்சிங் முறையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பல்வேறு தகவல்களை நீதியரசர்களிடம் தெரிவித்தார். அப்போது தனியார் பள்ளிகள் கட்டணம் செலுத்தும்படி பெற்றோரை நிர்பந்திக்க கூடாது என அரசு தரப்பில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெற்றோர் தாமாக முன்வந்து கட்டணம் செலுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடங்களை 248.76 லட்சம் ரூபாய் ஏற்கனவே தனியார் பள்ளிக்கு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த தொகையை பயன்படுத்தி 3-4 மாதங்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளுடைய கோரிக்கையை பரிசீலித்து விரைந்து தவணை முறையில் கட்டணம் செலுத்துவது தொடர்பான திட்டத்தை வகுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மேலும் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை வருகின்ற ஜூலை 6ஆம் தேதிக்கு தற்போது நீதியரசர் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். ராஜலட்சுமி மகேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி.